தீபாவளி மாதிரி பண்டிகைகள் வந்தாலே போதும் கையிலேயே பிடிக்க முடியாது நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி லெஜன்ஸ் சரவணன் அருள் அவங்கள அவரோட கடையோட விளம்பரத்துக்காக இளம் முன்னணி நடிகர்களிலிருந்து வெளிநாட்டு அழகிகள் வரைக்கும் அழைச்சிட்டு வந்து விளம்பர படங்களை நடிக்க வச்சுட்டு வந்தவர் சரவணன் அருள் அவரோட விளம்பர படங்களை பார்த்து கேலி கிண்டல் செஞ்ச மக்கள் ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு கூட கிண்டல் பண்ணாங்க சரவணா ஸ்டோர் விளம்பர படங்களை இயக்குன இரட்டை இயக்குனர்களான ஜேடி ஜெர்ரி ரெண்டு பேரும் சினிமாவில் படம் இயக்கும் வாய்ப்புக்காக நீங்கள் சினிமாவில் நடிக்க எங்ககிட்ட அருமையான கதை இருக்குது அப்படின்னு லெஜண்ட் சரவணனை உசுப்பேற்றி விட்டாங்க மக்கள் கிண்டல் பண்ணுறத சீரியஸா எடுத்துக்கிட்டு உண்மையிலேயே நாம சினிமாவில் நடிச்சா மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காரு லெஜெண்ட் சரவணன் அருள் இந்த படத்தை சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பர படங்களை இயக்குன இரட்டை இயக்குனர்களான ஜேடி ஜெர்ரி இயக்குறாங்க காசு இருந்தா போதும் யார் வேணா ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு கனவுல சினிமாவில் காலடி எடுத்து வச்சிருக்காரு மிகப்பெரிய தொழிலதிபரான ஸ்டோர்ஸோட உரிமையாளர் சரவணன் அருள் இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு வராரு இந்த படத்துல அவருக்கு ஜோடியா பாலிவுட் நடிகை ஊர்வசி ரொலாடா நடிக்கிறாங்க இந்த படத்துல முதல்ல நடிகை நயன்தாரா தான் சரவண அருளுக்கு ஜோடியா நடிக்கிறதா தகவல் வெளியாச்சு பல முன்னணி நடிகைகளுக்கு பணத்தை வாரி அரைச்சு விளம்பர படத்துல ஜோடி சேர்ந்து ஆட்டம் போட்ட சரவணன் அருள் முன்னணி நடிகையா இருந்து வரக்கூடிய நடிகை நயன்தாரா கூட முதல் படத்துல ஜோடி சேர்ந்துடணும் அப்படின்னு துடியாக துடிச்சிருக்காரு அதுக்கான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்காரு ஆனால் சரவணன் அருள் கூட ஜோடியா நடிக்க விருப்பம் இல்லாத நடிகை நயன்தாரா கால்ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தும் சரவணன் அருள் விடுறதாவே இல்லை பணத்தால எதையும் வாங்கிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு உறுதியோட மறுபடியும் மேலும் பல முன்னணி நடிகைகள் கிட்ட பணத்தை கொஞ்சம் அதிகமாக தூக்கி எறிஞ்சும் தன்னோட வந்து ஜோடி சேர்ந்து விளம்பர படங்கள்ல ஆட்டம் போட்டதை நினைவில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி நயன்தாராவை தனக்கு ஜோடியா நடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற பணத்திமிரில நயன்தாராவை நேரில் போய் கால்ஷீட் கேட்டிருக்காரு ஆனால் நயன்தாரா ரொம்ப பிஸியாக இருக்கேன் கால்ஷீட் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ரெண்டு படத்துக்கான சம்பளத்தை ஒரே படத்தில் தர்றோம் அப்படின்னு தருவண நருள் சொல்ல வெளியே போங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவமானப்படுத்தி நயன்தாரம் அனுப்பி வச்சதாக சொல்லப்படுது